சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 1, 2, 3, 4 அத்தனையும் நடக்கும். இங்க போனா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 8,000-9,000 சம்பளம் வாங்குறவங்ககிட்ட வந்து இவ்வளோ முந்திரி பொரு பாக்கெட்டையும் திராட்சை பழ பாக்கெட்டையும் எடுத்து வந்து கொடுத்து நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொன்ன ஒரு 50 பாக்கெட் அதுலேருந்து எடுக்க மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி ஒரு கார்டுக்கு 2,500 கொடுத்தாரு போன பொங்கலுக்கு. ஸ்டாலின் அப்போ என்ன டிமாண்ட் வச்சாங்க இருக்கா? 2,500 பத்தாது, 5,000 வேணும் டிமாண்ட் வச்சாரு. இன்னைக்கு 500 கூட கொடுக்க முடியாத இடத்துல தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அன்றைக்கி அப்போ அந்த கோரிக்கை இஷ்டத்துக்கு வச்சிங்க, எதிர்கட்சினால வாய்க்கு வந்ததை வைக்கலாம். அப்படி தானே பொங்கல் பரிசு தொகுப்பு 1,200 கோடியோ 300 கோடியோ தான் மொத்த அதோட வேல்யூ மதிப்பு. ஆனால் இங்கே 500 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு நானும் தொடக்கத்தில் நம்பலை, எவ்வளோ அடிச்சிட முடியுதுல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் விசாரித்து பார்த்தவங்க எல்லாத்துலேயும் அடிச்சிருக்கேன். கடந்த ஆட்சி காலத்தில் கிறிஸ்டின் நிறுவனத்தின் பெயரை குறிப்பிட்டு ஸ்டாலின் அவர்கள் எத்தனை அறிக்கை வெளியிட்டுள்ளார்? இந்த கவர்மெண்ட் கிறிஸ்டி தானே டெண்டர் எடுத்துகிட்டு இருக்காங்க. கிறிஸ்டி கருப்பட்டியிலேருந்து கொண்டு வந்தீங்களா? திமுக அரசுக்கு சப்ளை பண்ணுற ரேட்டு மார்க்கெட் ரேட்டு, நியாயமான ரேட்டு. பட் 3 விலையில் அதிமுக ஆட்சியில் வாங்கினாங்க அப்படின்னு கிறிஸ்டி சப்ளை பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு இவர் தானே குற்றச்சாட்டு சுமத்துனேன். லோக்கலில் கட்சிக்காரனாக இருக்கிறவனுக்கு நீ மட்டும் குடும்பம் மட்டும் சம்பாரிச்சுருக்குது, நான் ரேஷன் பொருட்களுக்கு கொடுக்கறதா நான் ஒரு 50 பாக்கெட் அடிச்சுட்டு நான் சம்பாதிக்கிறேன்ட்டு கீழே இருக்கிற கட்சிக்காரன் நினைப்போனா நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறாங்களா? அப்படி தான் நினைக்கிறாங்க. வணக்கம் ஐபிசி தமிழ் நேயர்களே, இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐயோ. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து ஒரு பெரியதாக வந்து அந்த கட்சியின் மீது அந்த ஆட்சியின் மீது வந்து பெரியதாக வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கப்படவில்லை. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்தாங்களே, அதில் வந்து பொருட்கள் வந்து தரமற்றவையாக இருந்தது, யாருக்குமே அந்த பை இருக்குல்ல அது யாரும் கொடுக்கல, அந்த மாதிரி வந்து மிளகுக்கு பதிலாக வந்து இளவம் மஞ்சி கொட்டை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள், அதாவது இந்த ஆட்சியில் அந்த கட்சியின் மீது சுமத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுனா அதை பார்க்குறாங்க. உண்மையாகவே வந்து இதில் ஊழல் நடந்திருக்குமா? ஏன்னா வந்து ஒரு பக்கம் ஓபிஎஸ் இதுவரைக்கும் வந்து பெருசாக எந்த குற்றச்சாட்டுமே வைக்கல ஓபிஎஸ் அவர்கள், திமுக மேல் அவரே வந்து ஒரு 500 கோடி கிட்ட ஒரு ஊழல் நடந்திருக்குது பொங்கல் தொகுப்பு பரிசில் அப்படின்னு சொல்லிருக்காரு. அண்ணாமலையும் அதை சொல்லிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அதை சொல்லிருக்காரு. ஸோ அப்படி என்ன நடந்தது இதில்? முதலில் நான் பார்க்க வேண்டியது முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களே தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். இதில் தரம் குறைந்த பொருட்களை வழங்கிய அந்த நிறுவனங்களை கருப்பு பட்டியலில் சேர்க்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார், விசாரணை நடத்தப்படும் அறிவித்திருக்கிறார். இன்றைய இந்து நாளிதழில் வந்த செய்தி தான் உள்ளபடியே ரொம்ப வருத்தப்பட வைக்கிறது. வெள்ளம் வந்து தரக்குறைவான கலப்படமான வெள்ளம் வரப்போகிறது என்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் முன்பே தெரியும் என்று இன்று இந்து நாளிதழில் செய்தி வந்திருக்கிறது. இவ்வளவு நடந்த பிறகும் இவ்வளவு நடக்க விட்டுட்டு ஒரு அரசாங்கம் இருக்குன்னா இந்த அரசாங்கத்தோட தோல்வியாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ஜனவரி மாதமும் பொங்கல் வரப்போகுதுன்றது ஊரில் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் தமிழ் புத்தாண்டு வேணால் ஏப்ரலா ஜனவரியான்ட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம், பட் ஜனவரி மாதம் வந்தால் பொங்கல் வரும்ன்றது தெரியும். அரசாங்கம் இந்த முறை பணமாக கொடுக்க போவதில்லை, பொருட்களாக கொடுப்பது என்ற முடிவையும் அரசாங்கம் எடுத்து விட்டது. அக்டோபர் ஜூலை ஆகஸ்ட்லேயே இந்தக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி டிசம்பரில் வந்து இந்த டிசம்பர் முதல் வாரத்திலேயே இந்த டெண்டர்லாம் முடிஞ்சு மேனுஃபேக்சரிங் பேக்கிங் எல்லாத்தையும் பார்த்து இதை குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கெலாம் உரிய அதிகாரிகளை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 10-15 அதிகாரியாவது நியமித்து இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, பொருட்கள் தரம் குறைந்தாலோ அண்ட் இன்னொன்று இந்த மாதிரி இந்த பை இதெல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க, இதெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு மெக்கானிசம் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தான் இந்த திட்டத்திலேயே ஈடுபடணும். ரேஷன் கடையில் வேலை செய்கிறவங்க 8,000-10,000 தான் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருப்போம். அந்த ரேஷன் கடையில் இருக்கிறவங்க பல நேரங்களில் அந்த ரேஷனில் இருக்க அரிசி தான் இந்த ரெடிமேட் இட்லி மாவு விற்கிதில்ல, அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் விற்பனையாகிறது, கேரளாவுக்கு அந்த அரிசிகள் கடத்தப்படுகிறது என்பதையெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம். 8,000-9,000 சம்பளம் வாங்குறவங்ககிட்ட வந்து இவ்வளோ முந்திரி பொறுப்பு பாக்கெட்டையும் திராட்சை பழ பாக்கெட்டையும் எடுத்து வந்து கொடுத்து நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொன்னால் ஒரு 50 பாக்கெட் அதுலேருந்து எடுக்க மாட்டேன்னா லாஸ்ட் மெயில் கனெக்டிவிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நீங்கள் 21 பொருளை வந்து பையில் போட்டு கொடுக்குறீங்களே, ஒரு பொருள் கூட நீங்கள் காணா போகாமல் கன்சியூமருக்கு போய் சேருதுன்றதை கேரண்டி பண்ண முடியுமா? இல்லை திருட்டு தடுக்க முடியுமான்னு கேட்குறேன். இல்லை முடியாது, முடியவே முடியாது. இதை யோசிக்கணுமா வேணாமா? ஒரு 500 பணத்தை போட்டு போயிருந்தா என்ன பிரச்சனை? இல்லை நான் இது பொருளாக தான் கொடுப்பேன் அப்படின்றதுனா அதற்கு உண்டான மெக்கானிசத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். இவ்வளவு மேன் பவரை யூஸ் பண்ணி இப்படிலாம் நீங்கள் கொடுத்து இதனால் விளையக்கூடிய பயன் என்னன்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ நெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அரசுக்கு கெட்ட பேர் தானே, எத்தனை விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து எல்லா எதிர்கட்சிகளும் குற்றச்சாட்டு சுமத்துகிறார்கள். ஸோ இதெல்லாம் என்னென்ன ஜெயன் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் 21 பொருள் 41 பொருள்லாம் கொடுக்கணும்னு தோணலை. அவர்களின் அனுபவங்களின் வாயிலாக அவங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போது உங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் மளிகை சாமான் வாங்குறது கிடையாது இல்லையோ. 2 கோடி பை, 2 கோடி ரேஷன் கார்டு, 2 கோடி பை, 2 கோடி வெள்ளம், 2 கோடி முந்திரி பொறு பாக்கெட்டு, 2 கோடி மிளகு, 2 கோடி பாக்கெட்டு ஏலக்காய். அண்ட் இந்த 2 கோடியும் சென்னையில் மெரினா பீச்சில் வச்சு 2 கோடி பேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறது இல்லை, தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகளுக்கெல்லாம் இதை போகணும்.
எவ்வளோ பெரிய லாஜிஸ்டிக்ஸ் நைட்மேர் இது, யோசிச்சு பாருங்கள். ஒரு நிறுவனத்துக்கிட்ட வாங்குறதா இல்லை அந்தந்த மாவட்டங்கள் வாங்கிக்கிறதா, அப்பவும் பிரச்சனை வரும். திருச்சி மாவட்டத்தில் நல்லா இருந்துச்சு, பெரம்பலூர் மாவட்டத்தில் தரக்குறைவானதை கொடுத்துட்டாங்க, நகர்ப்புறங்களெல்லாம் நல்லா கொடுத்துட்டாங்க, கிராமத்தில் வந்து மிளகு குவாலிட்டி சரி, இது குற்றச்சலாம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க? இல்லை இப்போ வந்து எல்லா ஆட்சியிலையும் வந்து பொங்கல் தினத்தன்று வந்து பரிசு கொடுத்துருவாங்க, ஒரு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ இல்லை 500 ரூபாவோ கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து பொருட்கள் தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யார் முடிவு எடுத்தான்? ஏன்னா பொருட்கள் கொடுக்க வந்தால் இந்த மாதிரி வந்து அதில் வந்து நிறைய நீங்கள் சொல்கிறீங்களே கான்ட்ராக்டர் மூலமாக நம்ம எடுக்கிறோம், அதிலே வந்து நிறைய ஊழல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த முடிவு யார் எடுத்தாங்களோ அவங்க மேலே தான் குறை இருக்கிற மாதிரி தெரியும்ல. ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனையை தமிழக அரசு திரு ஸ்டாலின் அவர்கள் அணுகிய தொடக்கம் முதலே தவறுது. ஜனவரி 2021 பொங்கலுக்கு அதிமுக ஆட்சியில் தேர்தல் ஆண்டு என்பதால் அதை மனதில் வைத்து எடப்பாடி பழனிசாமி ஒரு கார்டுக்கு 2500 ரூபா கொடுத்தாரு போன பொங்கலுக்கு. ஸ்டாலின் அப்போ என்ன டிமாண்ட் வச்சார் ஞாபகம் இருக்கா? 2500 ரூபா பத்தாது, 5000 ரூபா வேணும்னு டிமாண்ட் வச்சார். இன்றைக்கி 500 ரூபா கூட கொடுக்க முடியாத இடத்துல தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அன்றைக்கி அப்போ அந்த கோரிக்கை இஷ்டத்துக்கு வச்சிங்க, எதிர்கட்சினால வாய்க்கு வந்ததை வைக்கலாம் அப்படி தானே கொடுத்துட்டாங்க. அந்த நெருக்கடி இந்த அரசுக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே இருக்குது. என்னென்னா நம்ம 5000 ரூபா கொடுக்க சொல்லிட்டோம், 1000 ரூபா கூட கொடுக்க முடியாத நிலமையில் இருந்தாங்க. ஸோ இப்போ கேஷாக கொடுக்க வேணாம்னு சொன்னோம்னா உள்ளபடியே ஸ்டாலினோட இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷன். எல்லோரும் உங்கள் மேலே சொல்கிற குற்றச்சாட்டு என்ன, பணமாக கொடுத்தா கொண்டு போய் டாஸ்மாகில் செலவு பண்ணிட்டாங்க, குடும்ப தலைவர்களோட அக்கௌண்ட்டில் தான் பணம் போதும், அதை எடுத்துகிட்டு போய் அவன் பாடு டாஸ்மாகில் குடிச்சிட்டு போயிடறாங்க. இந்த குற்றச்சாட்டு இவர் மேலே வந்திருக்கணும்னு வச்சுக்கோங்க, குற்றச்சாட்டு நம்ம இதுவும் வந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. பொருளாக கொடுத்தா திங்க தான் முடியும், அதை கொண்டு போய் நீ டாஸ்மாகில் குடிக்க முடியாது. ஸோ அதனால் நல்ல எண்ணத்தில் தான் பண்ணுறாரு, அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பூரா உங்கள் கட்சிக்காரங்களாச்சே, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிய வேணாமா? மற்றவங்களுக்கு தெரியலன்னா கூட பைய நார்மலாக அச்சிடப்படும் இந்த பை எங்கு அச்சிடப்படுவார்கள் என்றால், வழக்கமாக இது போன்ற பையெல்லாம் ஒட்டுமொத்தமாக கொள்முதல் செய்யும்போது அச்சுத்தொழிலுக்கு சிவகாசி பெயர் பெற்றது என்பதால் அச்சுத்தொழிலுக்கு இந்த மாதிரி பை பெரும்பாலும் டெண்டர்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களிடம் தான் வழங்குவார்கள். இந்த முறை டெண்டர்லாம் அவ்வளவும் பை அடிச்சுக்கலாம். கூட்டுறவுத்துறை அமைச்சருக்கும் உணவுத்துறை அமைச்சருக்கும் சண்டை, முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் நீங்கள் கொடுக்குறதா நான் கொடுக்குறதா, ஏன்னா இது ரெண்டுலேயும் வரும் இல்லையா, இது ஃபுட்டு இது கோஆப்ரேஷன்னா சிவில் சப்ளைஸு அதில் வரும், இவங்களுக்கு சண்டை. அண்ட் அரசாங்கம் ஒரு பாக்கெட் முந்திரி பருப்புக்கு 33 ரூபா வரைக்கும் ஒதுக்குச்சு, 10 ரூபாய்க்கெலாம் முந்திரி பருப்பு வாங்கி கவர் பையில் போட்டிருக்காங்க தெரியுமா? நீங்கள் சொன்னது போல் பல இடங்களில் பையில், இந்த பையில் அதை மேட்டர் நானே வெரிஃபை பண்ணேன். இங்கே ஒரு சென்னை புறநகரில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்போ எல்லாத்தையும் கொடுத்தாங்களான்னு கேட்டேன், அவங்க வெள்ளம் இருக்கான்னு கேட்டேன், வெள்ளம் அவங்க கொடுத்த வெள்ளம் நல்லா தான் இருந்துச்சு. பை வந்து ரேஷன் கடையில் பை இல்லையா, அங்கே அந்த ரேஷன் கடைக்காரர் என்கிட்ட ஒரு சீட் எழுதி கொடுத்து, சார் பை ஸ்டாக் வரல, எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாதீங்க, சோஷியல் மீடியாவில் எழுதிடாதீங்க, நான் வந்தவொடனே பை தந்துருன்னு ஒரு சீட்டில் எழுதி கொடுத்தார் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஜனவரியில் வந்துடும்னு தெரியும், எப்படி பை ஷார்ட்டேஜ் வருதுங்க? என்ன காரணம் தெரியுமா? சிவகாசியில் ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட அவங்களுக்கு ஏற்கனவே முன் அனுபவம் இருக்கான்றதெல்லாம் பார்த்துட்டு இவர்கள் இந்த ஒப்பந்தத்தை கொடுத்துருந்தாங்கன்னா அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கும், பண்ணிடுவான். இஷ்டத்துக்கு இவங்க இஷ்டத்துக்கு யாருக்காவது ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு பக்கத்தில் வந்து கல்யாண பத்திரிகை அச்சடிச்சுக்கிட்டு இருக்கவன்ட்ட போய் எனக்கு 10 லட்சம் பையை பிரிண்ட் பண்ணி கொடுன்னு சொன்னால் அவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கே போவான்? அவன் இன்னொருத்தட்டும் கொடுப்பான். இப்படி நடந்து தான் நிறைய இடத்துல பை மிஸ்ஸிங்கு. இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்க தாங்க செய்யும், நடக்கலைன்னா ஆச்சரியங்க, நடக்கலைன்னா தான் ஆச்சரியம். கட்சி 10 வருஷமாக ஆட்சியில் இல்லாமல் ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சியோட மேஜர் ஸ்கீமாக இல்லையாது. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு பாலம் கட்டுவதோ அணைகள் கட்டுவதோ இதிலெல்லாம் வந்து வட்டச்செல்லாம் அடிக்க முடியாது காசை. இது ரேஷன் கடைக்கு கொடுக்குற பொருள், ரேஷன் வரலன்னா லோக்கலில் இருக்க கட்சிக்காரன் தான் போய் கேட்பாங்க, உங்களுக்கு தெரியும்ல. அவன் எப்படி சார் அடிக்காமல் இருப்பான்? மற்றவங்களுக்கு தெரியாதுங்க திமுக காரன் எப்படிப்பட்டவன். ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா? அவர் மந்திரிகளை பற்றி ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நடக்கும்ன்றது காமன் சென்ஸுங்க. 21 பொருளுங்க, இவ்வளோ பெரிய பொருள் தானேங்க. அவன் 8000 ரூபா சம்பளம் வாங்குறவன் ஒரு 50 முந்திரி பாக்கெட் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கு கொடுத்தானே ஒரு 500 ரூபா கிடைக்காதா? நடக்குமா? நடக்காது அது சார், நடக்கும் தான் சார். ஆனால் வந்து எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இல்லை இதில் 500 கோடி, ஏன்னா அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு 1200 கோடியோ 300 கோடியோ தான் மொத்த அதோட வேல்யூவே மதிப்பு, ஆனால் இங்கே 500 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அந்த எண் அந்த அளவுக்கு நானும் தொடக்கத்தில் நம்பலை, எவ்வளோ அடிச்சிட முடியும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட்டு விசாரித்து பார்த்தப்ப எல்லாத்துலேயும் அடிச்சிருக்காங்க, பையச்சடிக்கிறது, இந்த பொருட்கள் வாங்குறது, வெள்ளம், எல்லாத்துலேயும் அடிச்சிருக்காங்க காசு. 500 கோடி கிட்டத்தட்ட அடிச்சிருப்பாங்க. ரெண்டு மந்திரி இன்வால்வ் ஆகினா 500 கோடி கூட அடிக்கலன்னா அப்புறம் அமைச்சருக்கு என்ன அழகு? வெள்ளம் வந்து இத்தனை கிலோ வெள்ளம் தேவைப்படும், இத்தனை மண்டை வெள்ளம் தேவைப்படும் அப்படின்றது காமன் சென்ஸு. எவனுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்றதை பார்த்துட்டு தானங்க கொடுக்கணும். சிரிஞ்செலாம் இருந்துச்சுன்றதுலாம் சில இடத்துல கொடுத்தாங்க. அந்த சிரிஞ்சு எல்லா இடத்துலையும் எல்லா வெள்ளத்துலையும் சிரிஞ்சு இருந்துச்சுன்ற குற்றச்சாட்டில் நான் சுமத்த விரும்பல. அந்த சிரிஞ்சு அதில் வருதுன்னா கலர் சாயம் அதில் உள்ளே அடிச்சிருக்காங்க தானே அர்த்தம், மற்ற வெள்ளத்தில் சிரிஞ்சு இல்லை கலர் போட்டிருக்காங்கன்னு தானே அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் 100% ஃபுல் ப்ரூஃபாக இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாதுங்க. இது காமன் சென்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நைட்மேர். இது
அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்ச பொங்கலுக்கு காலங்காலமாக வேட்டி சட்டை கொடுக்குறதா இருந்துச்சு. அதுலேயும் வந்து இந்த ரொம்ப வறுமை கொட்டு கீழே இருக்கவங்க மட்டும்தான் அந்த வேட்டி சட்டை, இலவச வேட்டி சட்டை கொடுப்பாங்க. அதையே ஒரு காலத்தில் விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? நிறுத்திட்டாங்க. அது அதிமுக கட்சியில் தான், அதிமுக கட்சியில் அதை நிறுத்திட்டாங்க. கேஷ்னால் எல்லோரும் வாங்கிட்டு போகிறேன், என்ன வாச்சும் செலவு பண்ணிட்டு போகிறேன், குடிக்க தாங்க செய்வான், பாதி பேர் குடிக்க தாங்க செய்வான். இதெல்லாம் நீங்கள் எப்படி தடுப்பீங்க? நீ தானே சாராய கடை திறந்து வச்சுட்டு விற்கிற, நீ தானே விற்கிற, குடிக்க தான் செய்வான். ரெண்டு கவர்மெண்ட்டை சேர்ந்து 20 வருஷமாக பழக்கப்படுது, இப்போ அடிமையாக்கி வச்சுருக்கீங்க அவனை. அப்புறம் கையில் காசு 500 ரூபா கிடச்சின்னா போய் குடிக்க தான் செய்வான். அதுக்கு பதிலாக நீங்கள் இப்போ இந்த முதிரி பருப்பு கிடச்சின்னா இப்போ யார் சாப்பிட்டது? உங்கள் திமுக கட்சிக்காரங்களை தவிர இன்றைக்கி இதில் யாராவது நிம்மதியாக சாப்பிட்டாங்களா? ஒரு 70% வந்து பொருட்களெலாம் நல்லா போய் சேர்ந்துருக்குங்க. சும்மா வந்து 50 வளான்னு குறை சாத்தது, குறை சொல்வதற்கு நான் விரும்பலை. 70% நல்லா போயிருக்கு. 30-40% அடிச்சிருப்பாங்க. அந்த 30-40% எவ்வளோ காசு போயிருக்கும்? இன்றைக்கி அந்த 70% நல்லா போயிருக்குன்றது யாராவது பேசுகிறாங்களா? குறைகள் மட்டும்தானே இன்றைக்கி விவாதிக்கப்படுது. அவர் அப்போ வந்து ஒரு ஒரு எந்த ஸ்கீம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் காஸ்ட் பெனிஃபிட்னு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் இதோட செலவு என்ன, வாட் இஸ் தி காஸ்ட், இதனால் இந்த செலவெல்லாம் பண்ணால் கூட வாட் இஸ் தி பெனிஃபிட், பலன் என்ன, காஸ்ட் பெருசாக பெனிஃபிட் பெருசான்றதை எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். 21 பொருளை பையில் போட்டு கொடுக்குறீங்க, இதோட காஸ்ட் என்ன, இதோட பெனிஃபிட் என்ன? பொலிட்டிக்கலாகவும் இது ஸ்டாலினுக்கு பெரிய நல்ல பேர்லாம் கிடைக்காது. என்ன, நீங்கள் இப்போ இந்த 21 பொருளை போட்டு கொடுத்தோன்னா உங்களுக்கு இதை வச்சுட்டு உள்ளாட்சி தெரியல வாக்களிச்சிருவாங்களா? அதுக்கு துட்டு கொடுத்தாலும் வாக்களிச்சிருப்போம். எல்லாத்தையும் சேர்ந்து தாங்க ஒரு ஆட்சியாளர் இது பண்ணணும். இன்றைக்கி ரொம்ப அவசர அவசரமாக சொல்கிறாரு, அதில் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களை கருப்பு பட்டியலில் வைக்கிறது நடவடிக்கை எடுக்கல. இது எனக்கு என்னென்னா, இதெல்லாம் இது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சு தெரியாமலே நடந்திருக்குமா? இப்போ வந்து கருப்பு பட்டியல்னு சொல்கிறாரு, வந்து இது வந்து நிரந்தரமான ஒன்றா? கருப்பு பட்டியல்னு ஸ்டாலின் சொல்கிறார். ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு முடிச்சிடுறேன். ஸ்டாலினுக்கு இது தெரியாமல் நடந்திருப்பதாக நான் நினைக்கவில்லை. அவர் கைமீறி நடந்திருக்கலாம். ரெண்டு விஷயம் இதில் தெரியாமல் நடந்துருந்துச்சுன்னா ஸ்டாலின் முதல்வராக இருக்க தகுதி இல்லாதவர் என்ற அர்த்தம். தெரியலன்றதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். தெரியலல்ல, எதுக்கு செய்யாமல் இருக்கீங்க? ஒரு முதல்வருக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து உளவு தகவல்கள் சேகரிக்கப்பட்டு உளவுத்துறையிலிருந்து தகவல்கள் அளிக்கப்படுகின்றன. மாநிலத்தில் என்னென்ன நடக்குதுன்றதை கண்காணிக்கிறதுக்கு உளவுத்துறை இருக்கிறது. இது போக உங்கள் கட்சி இருக்குல்ல, கட்சி மெக்கானிசம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணி இது இது எல்லாத்தையும் விட்டால் கூட, செய்தித்தாள் டிவி இருக்கு இல்லைங்க, இதெல்லாம் மீறி எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா யுவர் இன்காம்பிடென்ட். தெரிஞ்சு அலோவ் பண்ணார்னா அது இன்னும் கொடுறோம். கருப்பு பட்டியில் வைக்கிறேன், கருப்பு பட்டியில் வைக்கிறேன்ட்டு சொல்கிறாரு. புளியந்தோப்பில் தரமற்ற கட்டுப்பாடம் நடத்துனதா அந்த நிறுவனம் பிஎஸ்டி மீது கருப்பு பட்டியலில் நடவடிக்கை இவங்க உரிய காலத்தில் இறந்து எடுத்திருந்தாங்கன்னா அவன் போய் இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போயிட்டு கருப்பு பட்டியலில் என்ன வைக்கக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்கிட்டு வருவான் அவன். இப்போ அப்பீல் போயிருக்காங்க கவர்மெண்ட்டு. கடந்த ஆட்சி காலத்தில் கிறிஸ்டி நிறுவனத்தின் பெயரை குறிப்பிட்டு ஸ்டாலின் அவர்கள் எத்தனை அறிக்கை வெளியிட்டுள்ளார்? இந்த கவர்மெண்ட் கிறிஸ்டி தானே டெண்டர் எடுத்துகிட்ருக்காங்க. கிறிஸ்டியை கருப்பட்டியில் நீங்கள் கொண்டு வந்தீங்களா? கிறிஸ்டி வந்து இன்றைக்கி திமுக அரசுக்கு சப்ளை பண்ணுற ரேட்டு மார்க்கெட் ரேட்டு, நியாயமான ரேட்டு. பட் 3 விலையில் அதிமுக ஆட்சியில் வாங்கினாங்க அப்படி கிறிஸ்டி சப்ளை பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு இவர் தானே குற்றச்சாட்டு சுமத்தினார். அப்போ அதிமுக ஆட்சியில் 4-5 விலை வைத்து அதிக லாபம் சம்பாதித்த ஒரு நிறுவனமும் உங்கள் நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ரேட்டை குறைச்சிட்டான்றதுக்காக அவனை கருப்பட்டியில் சேர்க்காமல் பண்ணுவீங்க. இன்றைக்கி வெள்ளம் மற்றும் இதர பொருட்களை தரக்குறைவாக கொடுத்தவனை மட்டும் நீங்கள் கருப்பு பட்டியில் வைக்கிறேன்ட்டு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சார்னா இதை தண்ணியில் தான் எழுதி வைக்கணும். ஸ்டாலினோட வார்த்தைகள் நம்பிக்கை ஊட்டுவதாக இல்லை. 7 மேலே சொத்து குவிப்பு வழக்கு மற்ற வழக்குகள்லாம் போட்டிருக்காங்க. ஒரு இந்த 10 ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கூட தப்பு செய்யலையா? கோடி கணக்கில் சொத்து சம்பாரித்து வச்சுருக்கிற இந்த மந்திரி ஐஏஎஸ் அதிகாரிகளோட உதவியே இல்லாமல் அவங்களே சம்பாரிச்சிட்டாங்களா? ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உதவி இருக்க மாட்டான். ஃபஸ்ட்டு அரசியல்வாதிக்கு எந்த ஸ்கீமில் எப்படி காசு அடிக்கலான்றது எப்படிங்க தெரியும்? அதுக்கு சொல்லிக் கொடுக்கறதே இந்த அதிகாரி தானே. எத்தனை அதிகாரி மீது திமுக அரசு இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரியை தொடமாட்டீங்க. ஊழலில் ஊறி முத்தெடுத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை தூக்கி முக்கியமான துறைகளுக்கு அதிகாரிகளாக நீங்கள் நியமிப்பீங்க. இப்படி தான் நடக்கும். 10 ஊழலில் ஈடுபட்டதில் வந்து ஒரு 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸ்டாலின் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருந்தாருன்னா பொங்கலுக்கு பரிசு வழங்கணும்னு சொல்லும்போது ஐஏஎஸ் அதிகாரிக்கு பயம் வருமா வராதா? மந்திரி சொல்கிறார், இவர் சொல்கிறான்னு கேட்டுக்கிட்டு நம்ம காசு அடிச்சானா நாளைக்கு நம்ம தாங்க ஜெயிலுக்கு போகணுன்ட்டு இந்த பயம் வருமா வராதா? நான் அந்த நேர்காணல் வாயிலாக சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அத்தனை பேருக்கும் ஊழல் பண்ணால் நம்ம ஜெயிலுக்கு போவோம், தண்டிக்கப்படுவோன்ட்டு ஒருத்தனுக்கும் பயம் இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் 2001 சர்வீஸ்க்கு வந்தவங்க. 96 இவங்கெல்லாம் சர்வீஸ்க்கு இருந்திருந்தாங்கன்னா ஜேடி ஆச்சாரியலு, சத்யமூர்த்தி, ஹரிபாஸ்கர், பிசி சிரியாக்கு வரிசையாக ஜெயிலுக்கு போனதெல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு பயம் இருக்கும். ஊழலில் ஈடுபட்டால் என்றாவது ஒரு நாள் மாட்டுவோம், தண்டிக்கப்படுவோன்ற அச்சம் இந்த அதிகாரிகளுக்கு வந்தாலே ஒழிய ஸ்டாலின் இல்லை, ஸ்டாலினோட அப்பா கலைஞரே உயிரோடு வந்தால் கூட இந்த ஊழல் அரசாங்கத்தில் இனியும் நடைபெறும் முறைகேடுகளை இவர்களால் நினைத்தாலும் தடுக்க முடியாது. ஒரு டெமோக்ரஸியில் மந்திரி வர்றாரு, மந்திரிக்கு வந்து எந்த எல்லா ஃபைலையும் மந்திரியே எழுதி தான் கையெழுத்து போடுறாரா? அதிகாரி தானே எழுதி வைக்கிறான் ஃபைலை. இப்போ 10 அதிமுக ஆட்சியில் வந்து இருந்தாங்கன்னு சொல்கிறீங்க அதிகாரிகள், ஸோ அவங்க மேலேயும் வந்து திமுக வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கலை. இந்த ஆட்சியிலையும் வந்து, அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்த அதிகாரிகளே இந்த ஆட்சியிலையும் இருக்கிறாங்க. அது காரணம் என்ன? திமுக ஏன்
மீண்டும் மீண்டும் அவர்களே பணியில் அமர்த்துறாங்க. நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன், நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் 150 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் கரெக்டாக 150 பதிலாக எனக்கு வேறு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுக்கணும்லாம் நீங்கள் கேட்க முடியாது, சாத்தியமும் கிடையாது. 13 சீட் இருக்குது, 13 சீட்டை வச்சு தான் நீங்கள் மாற்றி தான் ஆட்டணும், நான் அதை ஒத்துக்கிறேன். பட் 10 வருஷமாக சம்பாரித்த ஐஏஎஸ் அதிகாரியை இந்த கவர்மெண்ட்லேயும் சம்பாதிக்கிற மாதிரி போஸ்ட்டுங்களை போட்டிங்கன்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? எனக்கு நினைவு தெரிஞ்சு கார்த்திகேயன் ஐஏஎஸ் பேரை குறிப்பிட்டே ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இல்லையா. கார்த்திகேயனையே சிஎம்டிஏ செக்ரட்டரியாக இருந்தார், சிஎம்டிஏ செக்ரட்டரியாக இவர் சிஎம்டிஏ செக்ரட்டரியாக இருக்கும்போது தான் கோயம்பேடில் அந்த தொற்று பரவுச்சோன்னு ஞாபகம் இருக்கா, மார்க்கெட்டை மூடாமல் இவர் இருக்கும்போது தான் நடந்துச்சு. மார்க்கெட்டில் அவ்வளோ மிஸ்மேனேஜ்மெண்ட் இவர் மீது புகார். கார்பரேஷன் கமிஷனராக இருந்தார் தெரியுமா கார்த்திகேயன் ஐஏஎஸ், ஹவுசிங் செக்ரட்டரியாக இருந்தார். இது மூணுமே காசு வர டிபார்ட்மெண்ட்டாக இல்லையா, ரெண்டு துறைகளும் நான் இப்போ குறிப்பிட்ட இந்த பதவிகள் எல்லாம் ஒன்று எஸ்பி வேலுமணி அவர்கள் கீழ் வருது, இன்னொன்று ஓபிஎஸ் அவர்கள் கீழ் வருது. அவங்க எப்படி ஊழலில் பண்ணி சம்பாரிச்சாங்கன்றது உங்களுக்கு தெரியும். வாங்கி கொடுக்குற அதிகாரி அவர் இல்லாமல் இருந்தார்னா இவரை ரெண்டு பேரும் வச்சுருந்துருப்பாங்களா? அவரை கொண்டது ஹைவே செக்ரட்டரியாக போடுறாரு ஸ்டாலின், என்னங்க இவரை பற்றி ஹைவே செக்ரட்டரியாக போட்டுட்டாங்களே அப்படின்னு விமர்சனங்கள் வந்த உடனே அவர் அங்கேருந்து மாற்றி ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியாக போடுறது. ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியில் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சம்பாரிச்ச பரவாயில்லையா? அப்போது இப்படி இவரே ஊழல் குற்றச்சாட்டு சுமத்திய ஒரு நபரை முக்கியமான பதவியில் அமர்த்துவது மூலம் ஸ்டாலின் அவர்கள் என்ன உணர்த்துகிறார் மற்ற அதிகாரிகளுக்கு? நீ ஏடிஎம்கே பிரிவிலையும் சம்பாதிக்கலாம், இந்த பிரிவிலையும் சம்பாதிக்கலான்றது தானே இதுக்கு மீனிங்கு. இது ஸ்டாலினுக்கு தெரியாமல் நடந்துச்சுன்னா நீ சொல்ல முடியாது, ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா போஸ்டிங்லையும் சிஎம் கையெழுத்து இல்லாமல் அப்ரூவ் ஆகாது. இதை அவர் தொடர்ந்து திரும்பி திரும்பி பண்ணிகிட்டு இருந்துட்டு வருத்தப்பட்டாருன்னு சொன்னாங்க சிஎம். நான் நல்ல நோக்கத்தில் பண்ண இப்படி ஆகிடுச்சு அப்படி இப்படித்தான் ஆகும். ஒரு பக்கம் உங்கள் குடும்பம் சம்பாதிக்குது, ஒரு பக்கம் அதிகாரி பூரா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான், எப்படி நீங்கள் ஊழல் இல்லாத நிர்வாகத்தை நீங்கள் தருவீங்க? வேஷம் போடுறாங்க, நாடகம் நடத்துகிறாங்க இல்லையோ. இன்று பரவலாக இன்று தொழில்துறையினரிடையே நிலவும் கருத்து என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ பரவாயில்லை. அப்படி தொழில்துறையினர் பலர் வந்து பேசுகிறாங்க, பலர் பேசுகிறார். அப்படி என்ன வந்து திமுக ஆட்சியில் வந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, எதனால் அப்படி சொல்கிறாங்க? என்ன எல்லாத்துக்கும் காசுங்க. ஏற்கனவே அதிமுக காலத்தில் எக்ஸிக்யூட் அதிமுக காலத்தில் லஞ்சம் கொடுத்து அவர்கள் பெற்று எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டில் காசை கொடுன்றாங்க. எந்த கான்ட்ராக்டர் காசை கொடுக்க மாட்டானோ ப்ராஜெக்டை ஸ்கிராப் பண்ணுறது. அப்போ இவ்வளோ நாள் செஞ்ச வேலை ஏற்கனவே கொடுத்த லஞ்சம். ஏடிஎம்கே பீரியடில் கூட ஃபேக்ட்ரிஸ்லாம் இந்த மாதிரி வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் மூடி நின்றது கிடையாது தெரியும்ல. கிட்டத்தட்ட 2 மாதமாக ஃபாக்ஸ்கான் மூடி இருந்துச்சு நினைவு இருக்கா உங்களுக்கு? சிறப்பு படை போடுறோம் அப்படின்னு நாங்களே புதுசாக வந்து அந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதியில் ரவுடிகளை எல்லாம் ஒடுக்கிறதுக்கு சிறப்பு படை போடுறோம் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. ஏன் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு இன்னும் நம்பிக்கை வரல? ஒரு ஏரியாவில் கரப்ஷனை வந்து உங்கள் சுத்தமாக நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லுங்கள். வந்ததில் ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்சு இந்த பப்ளிக் செக்டர் யூனிட்ஸில் ரெக்ரூட்மெண்ட்லாம் டிஎன்பிசி கீழே கொண்டு போனது. தட் கிரெடிட் கோஸ் டு போத் திரு ஸ்டாலின் அண்ட் திரு பிடிஆர் தியாகராஜன். அது மாதிரி 1 or 2 things தவிர மீதி ஏற்கனவே ஆட்சிகள் மாறி இருக்குது, காட்சிகள் இன்னும் மாறவில்லை என்பது தானே இன்னும் யதார்த்தமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு அதிகாரி துணை இல்லாமல் அரசியல்வாதி சம்பாதிக்க முடியாது இல்லையோ, நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. இருந்தாலுமே வந்து இப்போ அதிகாரிகள் மீது வந்து அரசியல்வாதிகள் கை வைக்க ஏன் பயப்படுறாங்க? அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது, இங்கே கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கணும். அதெல்லாம் விட ஒவ்வொரு அதிகாரியும் இன்றைக்கி அரசியல்வாதியாகவே மாறிட்டானே. ஆட்சி மாறுதுன்னு தெரிஞ்ச உடனே ஃபேமிலியில் யாரை பிடிச்சா நல்ல போஸ்டிங் வாங்கலான்றதா ஐபிஎஸ் ஐஏஎஸ் அத்தனை அதிகாரி செஞ்சுட்டு தானே இருக்க அந்த வேலையை. நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்துருப்பீர்கள், அப்போது ஒன்றுபட்ட சென்னை மாநகர ஆணையரமாக இருந்தது. அப்போவும் வந்து கிட்டத்தட்ட மாமல்லபுரம் பாதி தூரம் வரைக்கும் சென்னையோட ஜூரிஸ்டிக்ஷன் தான். அன்றைக்கும் போலீஸிங் நல்லா தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எதுக்கு ஆவடி 51 புது ஆணையரகங்கள் உருவாக்குவதற்கான தேவை என்ன வந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் அதுக்கான தேவை என்னென்னு. ஆவடி 51 மாநகர காவல் ஆணையர்களாக ஆகியிருக்கக்கூடிய சந்தீப் ராய் ராத்தோர் மற்றும் ரவி இருவரும் திமுக அதிகாரிகள். சென்னைக்கு ஒரு கமிஷனர் தானே, நாங்கள் கமிஷனர் ஆகணும்னு கேட்டவுடனே இவரும் திமுக அதிகாரி சங்கர் ஜிவால். அவரை மாற்ற முடிஞ்சனா அவர் கோச்சுப்பார்ல. சரி, கமிஷனரை விட்டே மூணாக பிரித்து நீ ஒரு கமிஷனாக்க நீ ஒரு கமிஷனாக்கி தானே நடந்துச்சு. ஸோ குடும்பத்தில் யாரை பிடிச்சோன்னா நம்ம நல்ல பதவியில் இருக்கலான்றது எல்லா அதிகாரிக்கும் தெரிஞ்சிருக்கு. சபரீசனை பிடிக்கிறதா, உதயநிதியை பிடிக்கிறதா, இல்லை உதயநிதி பையனை பிடிக்கிறதா, துர்காண்ணியை பிடிக்கிறதா, துர்காண்ணியோட டிரைவரை பிடிக்கிறதா, இப்படி ஒவ்வொரு அதிகாரியும் அவங்களுக்குன்னு ஒரு லாபியை உருவாக்கி வச்சுக்கிட்டு போய் இருக்கிறதுனால தான் ஒரு அதிகாரி மீது கூட ஸ்டாலினால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. ஒரு அதிகாரி 10 பேர் நேரம் சஸ்பெண்ட் ஆகிருக்கோம் நம்மங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் 10 வருஷம் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பான், திமுக கவர்மெண்ட்டில் நல்ல போஸ்டிங் போவான், இல்லைனா டம்மியாக ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காந்துட்டு நீங்கள் அதிகாரிகளை தொடர்றது இல்லை. அரசியல்வாதிகள் மீது சொத்து குவிப்பாளருக்கு போடுகிறீர்கள். 4 IG 10 SPன்னு உட்கார வச்சுட்டு சம்பளம் கொடுத்துட்ருக்கீங்க. அவங்கக்கிட்ட அதிகாரி என்ன பண்ணுறன்றது கண்டுபிடிக்க சொல்லுங்கள். அரசு தானே இங்கே முடிவெடுக்கணும், நீங்கள் உத்தரவிடுங்கள். நான் எடுத்துறேங்க, எத்தனை அதிகாரி எங்கெங்கே சொத்து வாங்கி வச்சுருக்காங்கண்ணே, நான் எடுத்துறேன். என்னால் எடுக்க முடியுது? ஒரு டிபார்ட்மெண்ட்டால் எடுக்க முடியாதா? ஸ்டேட் இன்டெலிஜென்ஸால் எடுக்க முடியாதா? விஜிலன்ஸ் ஆண்டி கரப்ஷனால் எடுக்க முடியாதா? நீங்கள் அதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்றேன். நீங்கள் பட்டியலிட்டு அளித்த 14 பேர் மேலே 9 மாதம் கடந்து இது அதில் 5 பேர் மேலே தானே கேஸ் போட்டிருக்கீங்க இது வரைக்கும். இதுதான் இவர்கள் ஊழலில் ஒழிக்கிற லட்சணம். இதெல்லாம் இப்படி பண்ணிவிட்டு ஊழலில் ஊறியவர்களை மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களுக்கும் அங்கீகாரம் கொடுத்து விட்டு பொங்கல் பரிசு பொருள் வழங்குறதுல ஊழல் நடக்குதுன்னா நடக்க தான் செய்யும்.
இப்பயாவது அட்லீஸ்ட் 10 பொருள் போச்சு, அடுத்த வாட்டி வெறும் பையை கொடுப்பாங்க. தி ஷோஸ் தி புவர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி டிஎம்கே கவர்மெண்ட். வேறு என்ன புரிஞ்சுக்க முடியும்? ஆக்சுவலாக இதில் வந்து திரு ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, சில இடங்கள் வந்து தவறு நடந்திருக்கு, தானே எல்லா இடத்துலையுமே நடக்கலை. அந்த நிறுவனங்களையும் வந்து நாங்கள் கருப்பு பட்டியலில் கொண்டு வந்துட்டோம், யார் யார் தவறு செஞ்சாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமும் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குமா? ஏன்னா இதுவே வந்து மிகப்பெரிய கெட்ட பேர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இது பெரிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அவர்களால் அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம், இனிமேல் தவறு நடக்காமல் பார்த்துக்கணுட்டு, அவரால் இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்றது தான் என்னோடய ஒப்பீனியன். அவரே நினச்சாலும் முடியாது. நீங்கள் ஒரு 4 பேர் மேலே கேஸ் போட்டு சஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர். சஸ்பென்ஷன் தான் ஜெயலலிதா பேரில் எல்லோரும் ஒழுங்காக வேலை பார்த்தானே, எப்படி வேலை பார்த்தான்? ரவீந்திரநாத்னு ஒரு டிஜிபி இருந்தார் 2001 ஜெயலலிதா ஆட்சியில். ரவீந்திரநாத் என்ற ஒரு டிஜிபி இருந்தார். அந்த ரவீந்திரநாத் டிஜிபி தான் கலைஞர் கைது சமயத்தில் டிஜிபியாக இருந்தவர். அவர் ஏதோ ஓவராக வாய் துளுக்காக பேசினாரா, இல்லை அவர் மீது கரப்ஷன் சார்ஜ் அவர் மேலே இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் டெல்லியில் டிஜிபிஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அவர் போயிருக்காரு. கான்ஃபரன்ஸ்லேருந்து திரும்பி ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கும்போது அவருக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கையில் கொடுக்குறாங்க. இது மாதிரி பல அதிகாரிகள், சத்தம் போடாமல் ஊழலில் ஈடுபடுற பல அதிகாரிகள் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல அதிகாரிகள், அவளுக்கு தெரியும் அந்த அம்மா நாலேஜுக்கு போயிடுச்சுன்னா நம்ம கதை காலின்றது அவங்களுக்கு தெரியும். அந்த பயம் இருந்ததுனால தானே ஓரளவுக்கு அது ஒழுங்காக வேலை பார்த்தான். இந்த ஆட்சியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தால் உங்களை தொடவே மாட்டாங்கன்ற எண்ணம் எல்லாருக்கிட்டே வந்துருச்சு. அப்படி நம்ம மேலே நடவடிக்கை பாய்வது போல் ஒரு சூழல் ஏற்பட்டால் சபரிசனை பிடிக்கலாம், உதயநிதியை பிடிக்கலாம். உதயநிதி கூட ஒரு 5-6 அல்லக்கைங்க சுற்றிட்டுருக்காங்க. அவங்க தான் அந்த வசூல் எல்லாம் பார்த்துக்கிறது. அவங்கள பிடிச்சி உதயநிதியை பிடிச்சி பண்ணிடலான்றது தான் இன்றைக்கி யதார்த்த நிலைமை. நம்ம பல முறை செந்தில் பாலாஜி மேட்டர் விசாரிச்சிருக்கோம். ஆமாம், விவாதிச்சிருக்கோம், விவாதிச்சிருக்கோம். ஏன் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கல? செந்தில் பாலாஜி மாதிரி இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சுமந்து கொண்டு இருக்கும் ஒருவரை தூக்கி மடியில் வைத்து கொண்டாடுகிறார் ஸ்டாலின். அப்போது ஒரு லோக்கலில் கட்சிக்காரனாக இருக்கிறவனுக்கு நீ மட்டும் குடும்பம் மட்டும் சம்பாரிச்சுருக்குது, நான் ரேஷன் பொருட்களுக்கு கொடுக்கதான் தான் நான் ஒரு 50 பாக்கெட் அடிச்சுட்டு நான் சம்பாதிக்கிறேன்ட்டு கீழே இருக்கிற கட்சிக்காரன் நினைப்பானா? நினைக்கிறேன். கட்சிக்காரன் அப்படி நினைக்கிறாங்களா? அப்படி தான் நினைக்கிறாங்க. கட்சி மாநாடு, நீங்கள் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் இருங்க, இல்லை வந்து திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் இருங்க, நீங்கள் ஸ்டாலின் வராரு ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் நீங்கள் தானே செலவு பண்ணோம், செலவு பண்ணிட்டீங்க, எலெக்ஷன் வந்துருச்சு, ஜெயிச்சிட்டீங்க. இன்றைக்கி அவங்க ஃபேமிலி மட்டும் சம்பாரிச்சிருக்கு, உங்களுக்கு எதுவுமே சம்பாதிக்க விடலன்னா சும்மா வரப்பீங்க? நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச திமுக நீங்கள் யார்ட்ட வேணாலும் பேசி பாருங்கள், நான் சொல்கிற கருத்தை பிரதிபலிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். நானும் பொறுமையாக பேச வேணான்னு பார்த்தா, நீங்கள் வந்து ஒரு சாதாரண பொங்கல் பொருள் கொடுக்குறதுல இவ்வளோ சிக்கல் இருக்குன்றது கூட புரிஞ்சுக்கலனா நீங்கள் என்ன கவர்மெண்ட் ரன் பண்ணுறீங்க? நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன் இல்லையோ, நீ வந்து கடந்த ஆட்சி காலத்தில் எவன் தப்பனான்ட்டு ஒரு 10 ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணுன்றேன். ஸோ அவங்களை சஸ்பெண்ட் பண்ணால் அரசியல்வாதிகளே பயப்படுவாங்க. அடுத்தது அதிகாரிகளை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா சிஸ்டத்தில் 50% தவறுகளை சரி பண்ணிடலாங்க. அரசியல் அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏழைங்க குடிசையில் போய் நிற்கிறான், கிழவிங்களை கட்டி பிடிக்கிறான், அவங்க வீட்டு வாசலில் போய் உழுந்து கும்பிட்றான், தலித்து வீட்டுகளுக்கு போகிறான், போய் ஓட்டு கேட்குறான், அம்மா எனக்கு எப்படியாவது வாக்களிச்சிருக்குமான்னு சொல்லி ஓட்டுக்கு பணம் வேறு கொடுக்குறான், ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, சம்பாரிச்சதில் பாதியாவது செலவு பண்ணுறான். இந்த அதிகாரிகளுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் ஒரு மந்திரியை பிடிச்சிக்கிட்டு எடப்பாடியை பிடிச்சிட்டோ இல்லை அவன் தெரிஞ்ச மந்திரியை பிடிச்சிட்டு இப்போ 5 வருஷம் நல்லா சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான். திமுக கவர்மெண்ட் வந்தோடனே திமுக குடும்பத்தில் யாரை பிடிக்கலான்ட்டு இங்கே பிடிச்சிக்கிட்டு நல்லா சம்பாரிச்சிடுறேன். இவங்களுக்கு என்ன தண்டனை? அதை செய்யணுமா வேணாமா? ஒரு டெமோக்ரஸியில் இப்போ எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பயப்படுவான்? இன்றைக்கி நிலைமை என்னன்றது சொல்லட்டுமா? ஜூனியர் லெவல் கிளாஸ் 2 ஆஃபீஸர் கூட கையில் பைசா வாங்காமல் எதையும் செய்கிறதில்ல. நீ என்ன பண்ண போகிறேன் சொல்கிறார் ஒரு கான்ட்ராக்டர் சொல்கிறாரு. ஓப்பனாக சொல்கிறேன் சார், ஏஐ நீ என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தானே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போடுவாங்க, அங்கேயும் போய் நான் காசு தான் வாங்க போகிறேன், அதுக்கு நீங்கள் பேசாமல் கொடுத்துட்டு போயிட்டு நான் அடுத்த வர ஏஐ கிட்டே சொல்லிட்டு போயிடுவேன், இவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னு உன் வேலை நின்று போயிடும். இப்படி தான் சார் பேசுகிறானுங்க. சிஏ விட்டு சொல்ல சொன்னேன் அந்த ஏஐ கேட்க மாட்டேங்கிறான்றார் என் நண்பர். இது ஏன்னு தெரியுமா? 10 வருஷமாக ஊழல் வழக்கே கிடையாது. இப்போ ஒரு 5-10 ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஜெயிலுக்கு போகணுன்னு சொன்னேன்ல, ஐஏஎஸ் ஆஃபீஸரே ஜெயிலுக்கு போனான்னு மற்றவங்க பயம் வருமா வரதா? இந்த பயம் வந்து சிஸ்டத்தில் இல்லைன்னா கண்மூடித்தனமான கொள்ளைகள் நடக்கும், அதை நடந்து கொண்டிருக்கிறது.